தமிழ் வாழ்க தமிழ் ஈழம் மலர்க. தலைமை தாங்குகின்ற தன்னுடைய கட்சியின் அனைத்து கோரிக்கைகளிலும் முதல் கோரிக்கையாக தமிழீழ விடுதலையை வைத்திருக்கிற என் பெருமதிப்புக்குரிய தம்பி சீமான் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற என்னுடைய இனிய நண்பர் புகழேந்தி தங்கராஜ் அவர்களே, நான் படித்து மெய்சிலிருக்கிற இலக்கியங்களை படைக்கின்ற என்னுடைய மகள் போன்ற தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, சிறந்த தமிழ் உணர்வாளரான, தமிழ் இன உணர்வாளரான, தமிழ் ஈழப்பற்றாளரான செல்வமணி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற இந்த இனிய உணர்ச்சி மிக்க திரைப்படத்தை உருவாக்கிய இயக்குனர் இகோர் அவர்களே மற்றும் ஐகோ அவர்களே, புலவரையா அவர்கள் வந்திருக்கிறார். அவர் தமிழீழ விடுதலை போராட்டத்தோடு நீண்டகால நெருக்கமான உறவு கொண்டவர். புலவரையா அவர்களே, தம்பி கவி பாஸ்கர் அவர்களே, ஏற்கனவே உரையாற்றி சென்றிருக்கின்ற அமீர் அவர்களையும் கலைப்புலித்தானு அவர்களையும் கூட நினைந்து வணங்கி வந்திருக்கிற அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் பிரபாகரன் அவர்கள் திரைப்படத்தை தமிழீழ விடுதலையை உருவாக்குவதற்கு ஒரு மிகப்பெரிய கருவியாக பயன்படுத்தியவர். எனக்கு தெரியும், அவர் சிறந்த போராட்டங்களை பற்றிய திரைப்படங்களை எல்லாம் பார்த்தார். அவருடைய வீட்டுக்கு என்னை அழைத்து அல்ஜீரிய விடுதலை போராளி அலி பற்றிய திரைப்படத்தை எனக்கு காட்டினார். அவன் ஒரு பெரிய போராளி, அவனுடைய படையில் ஒரு பெண் தன்னுடைய உடலில் வெடிகுண்டை சுமந்து சென்று அல்ஜீரிய பிரெஞ்சு படை முகாமூர் நுழைந்து வெடிகுண்டாய் வெடித்து சிதறுகிற காட்சியை அந்த திரைப்படத்தில் தலைவர் அவர்கள் எனக்கு காட்டிய பொழுது நான் மெய்சிலித்தேன். அதே நிகழ்ச்சியை அவருடைய போராட்டத்தில் அவருடைய கரும்புலிகளுக்கு பழக்கினார். அதே போன்றுதான் உமர் முக்தார் அவனுடைய போராட்டம், லிபியாவின் போராட்டம், முசோலினியினுடைய படையை எதிர்த்து நடத்திய போராட்டம், அந்த திரைப்படத்தை அவர் எனக்கு காட்டியிருக்கிறார். அதே போன்றுதான் பிக்கோ என்று சொல்லி அவன் ஒரு அறப்போராளி, ஒரு மருத்துவன், தென்னாப்பிரிக்க விடுதலைக்கு போராடியவன், வெள்ளையனை எதிர்த்தவன், அவனை அடித்தே அந்த படை கொன்றது, கொன்று போட்டது. மிகச்சிறந்த உரையாற்றுகிற பெரிய போராளி, பெரிய பேச்சாளி, சொற்பொழிவாளன், உணர்ச்சியை அள்ளி கொட்டுகிறவன் சீமானை போல, அப்படி ஒரு பெரிய போராளி பிக்கோ, அவன் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த போராளி, அடித்துக் கொண்டார்கள். அந்த திரைப்படத்தையும் தலைவர் அவர்கள் எனக்கு காட்டியிருக்கிறார்கள். எனக்கு காட்டியிருக்கிறார்கள், எனக்கு காட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லுவது எனக்கு மட்டுமல்ல, விடுதலை புலிகள் பயிற்சி பெற வந்த போதெல்லாம் இந்த திரைப்படங்கள் காடுகளில் போட்டு காட்டப்பட்டன. ஆகவே திரைப்படம் ஒரு விடுதலை போராட்டத்தில் பெரிய பங்கெடுப்பை தந்திருக்கிறது, எழுச்சியை உண்டாக்கியிருக்கிறது. எப்படி கல்கியின் பொன்னியின் செல்வனையும் சாண்டிலியனின் கடல் புறாவையும் அதே போன்று கல்லுக்குளிரம் போன்ற நாவல்களையும் தலைவர் அவர்கள் படித்து உணர்ச்சி பெற்றாரோ, அவருடைய விடுதலைக்கு ஊக்கம் பெற்றாரோ, அதே போன்றுதான் எப்படி பெரிய பெரிய மாசியதும் சேகுவேரா, லெனின், ஹோச்சிமின் போன்றவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் படித்து உணர்வு பெற்றாரோ, அதே போன்றுதான்
இந்த திரைப்படங்களையும் பார்த்து தலைவர் அவர்கள் தன்னை உருவாக்கி கொண்டார். சிங்களவனுடைய கொடுமை அவரை உருவாக்கியது, தமிழர்களுடைய விடுதலைக்கான தேவை அவரை உருவாக்கியது. அதை போன்று இந்த இலக்கியங்கள், கலை இவையும் அவரை உருவாக்கியது. ஆகவே திரைப்படம் ஒரு வலிமையான ஊடகம், ஒரு ஆற்றல் மிக்க ஊடகம், ஒரு மக்களுடைய நெஞ்சில் பாய்ந்து நெருப்பை மூட்டக்கூடிய ஒரு ஊடகம், புயலை எழுப்பக்கூடிய ஒரு ஊடகம். அந்த ஊடகத்தை தலைவர் அவர்கள் தமிழீழ விடுதலை போரில் பயன்படுத்தினார். இகோர் அவர்கள் இன்று ஆற்றுகிற பணியும் அதுதான். முள்ளிவாய்க்கால் முடிவு என்று கருதினார்கள், அது தொடர்ச்சி என்பதை இகோர் அவர்கள் அவருடைய திரைப்படத்தால் நிலைநாட்டி இருக்கிறார். தலைவர் அவர்கள் எந்த திரைப்படத்தை கொண்டு ஒரு விடுதலை போராட்டத்துக்கு உணர்வும் ஊக்கமும் தந்தாரோ, எழுச்சி தந்தாரோ, உணர்ச்சி ஊட்டினாரோ, அதையே இகோர் என்று தனது பணியாக மேற்கொண்டிருக்கிறார். அவரை நான் மனம் நிறைய பாராட்டுகிறேன். அவருக்கு முன்னால் புகழேந்தி தங்கராசு அவர்கள் காற்றுக்குள் காற்றுக்கு என்ன வேலி, அதே போன்று உச்சிதனை முகந்தால் போன்ற திரைப்படங்களை எடுத்தார். இந்த திரையுலகம் தமிழீழத்துக்கு தன்னுடைய பங்களிப்பை தருவதற்கு ஒரு வகையில் கடமைப்பட்டிருக்கிறது என்று கூட நான் சொல்லுவேன். ஏனென்றால் 75 ஆண்டுகளுக்கு மேலாகிறது பேசுகிற திரைப்படம் தொடங்கி, எனக்கு நினைவிருக்கிறது 10 அகவையில் நான் வேதாள உலகம் பார்த்ததாக நினைவு. அதற்கு முன்பே பேசுகிற படம் தொடங்கிவிட்டது. அந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழீழ மக்கள் தங்களுக்கென்று திரைப்படம் எடுத்ததில்லை. தமிழ்நாடு என்ன திரைப்படத்தை எடுக்கிறதோ அதை தமிழீழ மக்கள் பார்த்தார்கள். 75 ஆண்டுகள், 75 ஆண்டுகள் தமிழீழ மக்கள் தங்களுடைய பணம் முழுவதையும் தமிழ் திரையுலகத்துக்கே தந்திருக்கிறார்கள். தமிழ் திரையுலகத்தோடு ஒன்றியே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள். அந்த தமிழீழ மக்களுக்கு தமிழ் திரையுலகம், தமிழ்நாட்டு தமிழ் திரையுலகம் மிகப்பெரிய அளவில் கடமைப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் சொல்லியாக வேண்டும். அது கடமைப்பாடு என்ற அளவோடுதான், ஆனால் உரிமைப்பாடு என்று வருகிற பொழுது, இது தமிழனுடைய ஒரு போராட்டம் என்று வருகிற பொழுது, ஒரு தமிழன், ஒரு தமிழ் கலைஞன் என்று வருகிற பொழுது, அந்த கடமைப்பாட்டை எல்லாம் கடந்து உரிமை வெறி கொண்டு, உணர்ச்சி கொண்டு, உத்வேகம் கொண்டு அந்த போர்க்களத்தில் பங்கு பெறுகிற ஒரு எழுச்சியை இந்த திரையுலகில் நான் பார்க்கிறேன். அமீர் சீமான் போன்றவர்கள், சத்யராஜ் மணிவண்ணன் போன்றவர்கள், இவர்களெல்லாம் கொந்தளித்து எழுந்து அந்த போராட்டத்தோடு ஒன்றி நிற்கிற காட்சியை பார்க்கிற பொழுது உண்மையிலேயே நான் மெய்சிலிக்கிறேன். தமிழீழம், தமிழீழம் கடமைப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு. நான் சொன்னேன், தமிழ்நாடு தமிழீழத்துக்கு கடமை, தமிழர்களுக்கென்று தமிழீழ நாடு உண்டு என்று முதல் முதல் இந்த தமிழீழ வரைபடத்தை வரைந்தவர் அன்று நான்